மருத்துவம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் முத்தாமணி, இதை வேலிப்பருத்தி, அச்சாணி மூலி, உத்தமத்தாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு. இது தமிழகத்தில் அனைத்து பகுதியிலையும் வேலியோரங்களில் படர்ந்து கிடக்கும் அற்புதமான மூலிகை தான் இந்த வேலிப்பருத்தி. இதோட இலைய பார்த்தீங்கன்னாக்கா இதே வடிவில் இருக்கும். இதற்கு உத்தாமணி என்ற பெயரும் இருக்குது. சித்த மருத்துவத்தில் இதை பெரும்பாலும் உத்தாமணி தான் சொல்லுவாங்க. உத்தாமணின்னு சொன்னால் தான் தெரியும். இதோட காய்கள் இரட்டை வடிவிலான வளைந்திருக்கும். இதோட இலைய பார்த்தீங்கன்னாக்கா இதே வடிவில் பச்சை பசேல்னு இருக்கும். இது இதோட பூவும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இதில் மென்மையான முட்கள் கொண்ட காய்கறிகளையும் உடைய சுற்றி படரும் ஒரு கொடியினம் தான் இது. உத்தாமணி தாவரம் முழுக்க பார்த்திங்கன்னா கெசப்பு தன்மை உடையது. அதேமாரி இது வெப்பமும் ஒரு காரப்பண்பும் இதில் இருக்கும். இதில் சூடாகவும் இதில் ஒரு காரமும் இதில் இருக்கும். இது எது இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்திங்கன்னா உடச்சல், வீக்கம், நடுக்கம், வலி, இறைப்பு, இரும்பல், கோழை, சளி, நல்லா கட்டி சளி இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இதை வந்து நல்லா பயன்படுத்துவாங்க. அதேமாதிரி குடலில் புழு இருக்குல்ல, அந்த புழுவை வாந்தி மூலமாக எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இது சாப்பிட்றவங்களுக்கு ஆஸ்மா, வீசிங், பித்தம், கை கால் வலி இதெல்லாம் வராது, ரத்த அழுத்தம் போன்றவையெல்லாம் கம்மிப்படுத்தும். இது பல வியாதிகளுக்கும் இது ஒரே மருந்தாக இருக்கும். இதோட வேறு இலை ஆகிய எல்லாத்தையுமே வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறேன். இந்த வேலிப்பருத்தி இலையை வந்து நல்லா இடித்து சார் எடுத்துங்க. இந்த சார் எடுத்து இதில் சுக்கு, பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக இலை சுட்டில் காய்ச்சி காலையில் நைட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா 48 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா இது உங்களுக்கு சளி, இந்த பிரச்சனை, இரும்பல், கோழை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குணப்படுத்திடும். அதே மாதிரி இதை வந்து யானைக்கால் நோய்க்கும் இதை பயன்படுத்துவாங்க. அதே போல் வீக்கம்லாம் இருக்குல்ல, உடம்புல வீக்கம் இதெல்லாம் ரத்தம் கட்டியிருக்குல்ல, இதெல்லாம் கரைக்கிறதுக்கு என்ன பண்ணலனாக்கா இந்த உத்தாமணி இலையை நல்லா அரைச்சி இதில் கொஞ்சம் சுண்ணாம்பு விட்டு நல்லா தடவி நம்ம வீக்கம் ரத்தம் கட்டியிருக்கா அந்த இடத்துலலாம் நீங்கள் நல்லா தடவுனீங்க அப்படின்னாக்கா அந்த வீக்கம் குறையும், ரத்த கட்டணம் நல்லா கரைஞ்சி ஓடும். இது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை. இதை நீங்கள் பயன்படுத்தணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இதை வந்து வீடியோ வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கோம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.